Hello friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான சிம்பிளான ஸ்வீட்டான தேங்காய் போலி வீட்லயே எப்படி பண்ணலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது 1/2 கிலோ அளவு இருக்கும். இதுல 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி தான் மாவு பிசையணும். இது என்ன கன்சிஸ்டன்சிக்கு இருக்கன்னா பூரி சப்பாத்திக்கு பிசையற மாதிரி இல்லாம அதை விட கொஞ்சம் இலகுவான பதத்துல இருக்கணும். இப்ப இதல 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். நல்லா லூஸா இருக்கணும் மாவு. விரல் அப்படி தொட்டு பார்த்தோம்னா உள்ள பதியற மாதிரி இருக்கணும். இப்ப இது மேல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊத்தி நல்லா ஒரு பிரட்டி அதை வந்து அப்படியே மூடி வச்சிரலாம். இது வந்து கொஞ்சம் ஊறினாதான் நல்லா இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரை நல்லா ஊறணும். அதுக்குள்ள இந்த போலி பண்றதுக்கு தேவையான வாழை இலை வந்து நம்ம மாடி தோட்டத்துல போய் பறிச்சிட்டு வந்துடலாம். நான் 2 வாழை மரம் வச்சிருக்கேன் இல்லையா, அதுல நேத்து வந்து ஒரு வாழை இலை பறித்து நம்ம நவராத்திரி பிரசாதத்துக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு வாழை மரத்துல உள்ளது நம்ம தேங்காய் போலி பண்ண எடுத்துக்கலாம். இப்போ வந்து வீட்லேயே எனக்கு வாழை மரம் இருக்கிறது ரொம்ப வசதியாக இருக்குது. இது வந்து காற்றுக்கு வந்து ஒரு லைட்டாக கிழிஞ்சி தான் இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா அதுவே வந்து நம்ம போலி வேணால் சூப்பராக இருக்கும். இப்போ வாணலியில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் அளவு வெல்லம் சேர்த்து நல்லா கரைஞ்ச உடனே அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோம். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். அதில் 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட விட வந்து அது நல்லா கட்டி ஆகிடும். இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து வாசனையாக இருக்கும் இந்த பூரணம் வந்து. இது வந்து நம்ம மீதம் இருந்தாலும் இதை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது பார்க்க தான் இப்படி இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் நல்லா டைட் ஆகிடும். மாவு வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு குட்டி குட்டி பால்ஸாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த பூரணமும் முதல்ல பார்க்க தான் வந்து தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சது, அதை ஆறின உடனே நல்லா கட்டி ஆயிடுச்சு. அதையும் வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாழை இலை எடுத்துக்கிறோம். அதில் வந்து நல்லா வந்து நெய் தடவிக்கலாம். கையிலையும் அதே மாதிரி நெய் தடவிக்கணும். அப்போ தான் வந்து அந்த இதை பரப்ப நல்லா வரும். 1 பால் மாவு எடுத்து அதை நல்லா பரப்பிட்டு அதில் வந்து அந்த பூரணத்தை வச்சு நல்லா மூடிடுறோம். சுற்றி எல்லா பக்கமும் வந்து நல்லா கவர் பண்ணிடுறோம். கவர் பண்ணிவிட்டு அந்த வாழை இலையே வந்து நல்லா தட்டணும். நல்லா பொறுமையாக தட்டணும். நடுவில் மட்டும் பூரணம் இருந்து சுற்றி இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லா பக்கமும் பூரணம் நல்லா பரவி வர்ற மாதிரி இது மாதிரி நல்லா தட்டிடலாம். இது வந்து கையில் எடுக்க வராது, நம்ம தோசை சட்டியில் போட முடியாது. அதனால் அப்படியே வாழை இலையோடு கொண்டு போய் பேனில் வைக்க வந்து நம்ம இதை பண்ணலாம். இல்லைன்னா தோசை சட்டிலையும் பண்ணலாம். அதை அப்படியே போட்டுட்டு அடுத்த இதுக்கு நம்ம இது வெந்துட்டு இருக்கும்போதே அடுத்த போலி நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து பொறுமையாக அதை பரப்பி விடணும். இப்போ 2 பக்கமும் நல்லா ஸ்லோ ஃபிலிமில் நல்லா வேக வைக்கிறோம். மேலே வந்து அந்த வெந்து வந்த அந்த கோல்டன் ஸ்பாட்ஸ் தெரியணும். இப்போ இது மேலே வந்து நம்ம லைட்டாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா போலியவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மேலே வந்து அந்த லைட்டாக கோல்டன் ஸ்பாட்ஸ் தெரியுது இல்லையா, அதனால சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா போலியவும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான போலி வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய கார்டன் வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன்.